ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 11ல எப்படி ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விண்டோஸ் 11 எடுத்துக்கிட்டோம்னா, அதை நம்ம லான்ச் பண்ணும்போதே நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஸையுமே நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு இன்னும் அந்த ஃபீச்சர் அவங்க கொண்டு வரல. அந்த ஃபீச்சரை இப்போ அவங்க பீட்டாவில் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு வரதுக்கு எப்படியும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வர வரைக்கும் நம்மளால் சும்மா இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போவே அந்த ஃபீச்சரை நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வர ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் விட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு ஏதாவது இடத்துல வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் பண்ணதை அப்படியே அதே ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஸ்டாலேஷனாக அமையும். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சோப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை அமைக்கிட்டு பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதே அமைக்கி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்த்து இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஹாய் காய்ஸ், என்னடா இவன் திடீர்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ இங்கிறது நீங்கள் பார்க்க போகிறது வந்து நேற்று ஷூட் பண்ணுது, இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் தான் புதுசாக ஷூட் பண்ணுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம அது முக்கியம் இல்லை. மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட விண்டோஸில் விர்ச்சுவலைசேஷனை எனேபிள் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த விர்ச்சுவலைசேஷனை நீங்கள் பயோ செட்டிங்ஸில் தான் போய் எனேபிள் பண்ண முடியும். நீங்கள் ஆன் பண்ணும்போது பயோ செட்டிங்ஸ்க்குள்ளே உங்கள் சிஸ்டமில் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் போய் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற மேட்டர் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வந்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை விர்ச்சுவலைசேஷன் எனேபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இங்கே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போய் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் பயோஸில் போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஃபீச்சரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போகணும். ஸோ கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு சைடில் டேர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு டயலாக் பாக்ஸ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஃபீச்சர் இருக்கும், விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. இந்த ரெண்டையுமே நீங்கள் ஆன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இதை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சோன்னு நீங்கள் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட்டும் கொடுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இதுக்கப்புறம் நடக்க போகிற ப்ராசஸ்க்கு மொத்தம் 4 ஃபைல் தேவை. அந்த 4 ஃபைலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபைலில் உங்களுக்கு ரேர் ஃபைலாக இருக்கும் அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, கெர்னல் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்து WSA பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் அதுக்குள்ளே போய் இந்த கெர்னல் அப்படின்றத இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி கெர்னல் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கும், நீங்கள் அது மேலேயே ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம விண்டோஸில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும் டெவலப்பர் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இப்படின்றது எது உங்கள் ஆஃபில் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று கேட்கும், அதை நீங்கள் ஓகே கொடுத்து அதை ஆன் பண்ணிக்கோங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த நமக்கு தேவை இந்த WSA பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு எங்கே இருக்குது பார்த்தீங்களா, மேலே உள்ள அட்ரஸ் பார் இருங்க, பெருசாகிக்கிறேன். ஆ ரைட்டு, மேலே உள்ள அட்ரஸ் பார் அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் உங்களுக்கு காப்பி பண்ணுற மாதிரி வந்துடும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து மறுபடியும் நீங்கள் விண்டோஸோட பவர் ஷெல்லை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு சர்ச்சில் வந்து ஜஸ்ட் பவர் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்துடும் பவர் ஷெல். இதை வந்து ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட்டு, இது நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு
சிடி அப்படின்னு டைப் படிச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு கொட்டேஷன் போட்டுக்கணும். கொட்டேஷன் போட்டுட்டு அங்கே ஒரு அட்ரஸ் ஒன்று காப்பி போனால் பார்த்திங்களா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம பவர் ஷெல் வெளியே ஆக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிடி அப்படின்ற ஒரு கமாண்டை போட்டோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸில் கமாண்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு கமாண்ட் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பவர் ஷெல்லில் வந்து பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது என்ன பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸோடைய சப் சிஸ்டம் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே. நம்ம விண்டோஸில் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிட முடியாது. இந்த விண்டோஸ் சப் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மேட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம ஆண்ட்ராய்டை அதை இந்த விண்டோஸ் மேலே யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ப்ளூ ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நான் எமுலேட்டர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். என்ன இது மைக்ரோசாஃப்ட் அபிஷியலாக கொடுக்குற அவங்களோட ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம விண்டோஸோட சப் சிஸ்டமை எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அந்த சப் சிஸ்டம் ஓப்பன் பண்ணணும். எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஆப்டிமைஸ் அதாவது ஆப்ஷனல் டயக்னோஸ்டிக் டேட்டா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிக்கோங்க. கீழே டெவலப்பர் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. மேனேஜ் டெவலப்பர் செட்டிங்ஸ் அப்படின்னு அதுக்குள்ளே போகணும். இது வந்து உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேனேஜர் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லோட் ஆகி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கீழே ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஐபி வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட். இதுக்கப்புறம் நம்ம நம்ம பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனோம். ஸோ அதுக்குள்ளே அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ மேலே அந்த அட்ரஸ் பார் அப்படியே டேப் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த மாதிரி மாறும். இங்கே சிஎம்டி அப்படின்னு டைப் அடித்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட சிஎம்டி இங்கே ஓப்பன் ஆயிரும். இங்கே நம்ம சில கமாண்ட்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணணும். அந்த கமாண்ட் வந்து அந்த நோட் பேடில் இருக்குது. ஸோ ரைட், இந்த இருக்குது பார்த்தீங்களா வரிசையாக இந்த கமாண்டை தான் நம்ம வரிசையாக இப்போ அங்கே போட்டு ரன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி ரன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து கனெக்டட் அப்படின்ட்டு வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் உங்களுக்கு கனெக்டட் அப்படின்ட்டு வரும். இப்போ நீங்கள் ரெண்டாவதாக உள்ள கமாண்டை அப்படியே காப்பி பண்ணி இங்கே தூக்கி போட்டு பேஸ்ட் பண்ணணும். ஓகே ரைட்டு, இதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மூணாவது எஸ்யு தானே, எஸ்யு இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஆர் நவ் ரூட் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் நாலாவதாக கடைசியாக உள்ள கமாண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே பேஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு. இப்போ வந்து நமக்கு ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும், அது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸ்டார்ட்டில் போயிட்டு இங்கே ஒன்றும் காணும். ப்ளே ஸ்டோர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்குது. இது நமக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓ, கூகுள் ப்ளேயோட சப் சிஸ்டம் அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து எல்லாமே இப்போ அப்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கண்டினியூஸாக அதுக்கு நெட்டு தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓரமாக போ. ஆ ரைட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் சைன்இன் கேட்குது. சைன்இன் கொடுத்து உங்களோட கூகுள் ப்ளே அக்கௌண்ட் அதாவது கூகுள் அக்கௌண்ட் உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் சைன்இன் பண்ணுமோ அதை நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம இப்போ சைன்இன் பண்ணி செக் பண்ணிடுவோம். வெற்றிகரமாக நமக்கு ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் ஆகிவிட்டது. ஓகே, ரெஸ்பான்ஸு ஓகே நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் எமுலேட்டர்ஸ் போட்டு யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது தான் கிடைக்கும். ஆனால் ஓகே இது பரவாயில்ல. பட் ஸோ ரைட்டு, இப்போ நம்ம எதை இன்ஸ்டால் பண்ணுவோம், யூடியூப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ரைட்டு, எங்கப்பா இருக்குது இப்போ நான் பார்த்தேன். இதாக இருக்குது யூடியூபு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வழியாக வெற்றிகரமாக யூடியூப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு.
ஆனால் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஆனால் செம்மையாக லேக் அடிக்குது. என் லேப்டாப் கம்மியான ஸ்பெக் அப்படின்றனாலையா இல்லை இது இன்னும் பீட்டாவில் இருக்கிறதுனாலையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இது வந்து இப்போ செம்மையாக லேக் ஆகுது, அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளே ஸ்டோரையே நம்ம விண்டோஸ் 11 சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஒரு ஓவராலாக மேட்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோடிங்களை அடிக்கிற மாதிரி கசாசு அப்படின்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே இது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த ஸ்டெப் படி நீங்கள் வரிசையாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செஞ்சு பார்க்குறப்போ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் தெரியும், ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இது உங்களுக்கு கிடையாது. ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உருளை என்னோடய லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறனால இது எனக்கு ஸ்லோவாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஸ்பீடாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வச்சு அறிஞ்சிக்கிறேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோட கண்டென்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி திருநாள் வருது. ஸோ அதனால் ஆர்விடெக் தமிழ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி, ரொம்பவே சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஸோ எப்படி எப்படிலாம் வெடி போடணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அப்படி எப்படிலாம் கரெக்டாக வெடி போட்டு ரொம்பவே சேஃப்டியாக இந்த தீபாவளி நீங்கள் கொண்டாடுங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை தீபாவளிக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.